Hi, my dear friends. Welcome to our channel. எல்லார் நல்லா இருக்கிறீங்களா? இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய நம்முடைய சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைக்கும் நம்முடைய சேனலின் சார்பாக ரொம்ப ரொம்ப பாரம்பரியமான முறையில் பனை ஓலையில் கொழுக்கட்டை செய்வது எப்படி, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். பச்சரிசி மாவு, அதாவது இந்த பச்சரிசியை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எங்கள் சித்தி வந்து இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்காக இந்த மாவு ப்ரிப்பேர் பண்ணாங்க. நீங்கள் கடையில் கூட கொழுக்கட்டை மாவு வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு, பொரிக்கடலை, இதை வந்து கருப்பட்டியில் தான் செய்ய போகிறோம். ஸோ கருப்பட்டி எடுத்து வச்சுருக்குறோம். இனிப்பிற்கு தேவையான அளவு நீங்கள் வந்து வெல்லம் யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சர்க்கரை யூஸ் பண்ணிக்கலாம், அப்புறம் சுக்கு, ஏலக்காய், இதுதான் இதற்கு தேவையான பொருட்கள். இப்போவும் நம்ம வந்து ஏற்கனவே மாவு வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ மாவை வந்து வறுக்க வேண்டாம். இப்போது நம்ம வந்து பொரிக்கடலை இருக்கு இல்லையா, அதை வந்து நல்லா வறுத்துட்டு எடுத்து வச்சுருக்கிற மாவில் நம்ம அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா வறுக்கணும், அதாவது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டால் போதும். இப்போ நம்ம பொரிக்கடலை வறுத்தாச்சு. அடுத்தது பாசி பயிர் இருக்கு இல்லையா, அதையும் நம்ம வறுத்துக்கலாம். நீங்கள் வந்து பாசி பருப்பு போட்டாலும் ஓகே தான், அதுவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை யூஸ் பண்ணுறோம். ஸோ நீங்கள் இதை நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா இதனோட டேஸ்ட் வந்து அந்த கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப டெலிசியஸாக இருக்கும். இதை ப்ரிப்பேர் பண்ணுறது எங்களோட சித்தி தான். அவங்க பேர் ஜெயராணி. சித்தி தான் எல்லாமே குயிக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. சூப்பராக அது வறுபட்டுருக்குது பச்சை பயிர். இப்போது அதையும் நம்ம மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம வந்து கருப்பட்டியை வந்து பாகு காய்க்கணும். நம்ம இதுக்கு முன்னாடியே சுக்கு, ஏலக்காய் இடித்து இந்த மாவோட மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கருப்பட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பாகு காய்ச்சிக்கலாம். இதில் வந்து கம்பிப்பதம் அதெல்லாம் எதுவும் இல்லை. மாவு பண்ணிடுறதுக்கு ஏற்ற விதத்தில், அதாவது இந்த கருப்பட்டியில் இருக்கிற டஸ்ட்டையும் நம்ம ரிமூவ் பண்ணணும். அதற்கேற்ற விதத்தில் நம்ம இதை பாகு காய்ச்சிக்கலாம். உண்மையிலே கருப்பட்டி ஏற்கனவே ரொம்ப சூப்பரான வாசம் இருக்கும். அந்த வாசத்தோட இந்த ஓலையோட கொழுக்கட்டையும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் பனை ஓலை வந்து வச்சு கொழுக்கட்டை செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப வழக்கமானது, ஒரு பாரம்பரியமானதும் கூட. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவோட அந்த பாகை நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். அதாவது உங்களுக்கு இனிப்பு வந்து எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு பாகு ரெடி பண்ணிக்கோங்க. நீங்கள் சுகர் போட்டாலும் இது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம கருப்பட்டி போடும்போது சுகர் பேஷண்ட்ஸ் கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதனால் நம்ம இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது முக்கியமான கட்டம் பனை ஓலை இருக்குது, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது ரெண்டையுமே ஒரு ஷேப் ஃபஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு ஈவனாக இன்னொரு ஷேப் கட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து ஒரு இது வந்து நம்ம கொழுக்கட்டைக்குரிய மாவை வந்து இன்சர்ட் பண்ணாலும் இன்னொரு இதில் நம்ம அதை க்ளோஸ் பண்ணி கட்டணும். இதை நீங்கள் பார்ப்பீங்க இப்போது இந்த மெத்தடை. இப்போ நம்ம ஃபில்லிங் வச்சாச்சு, அது கூட இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். எவ்வளோ சூப்பர் பார்த்தீங்களா, காட் வந்து நமக்காக எல்லாமே கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அதை கண்டுபிடிச்சோன்னா இயற்கையாகவே நமக்கு நிறைய பொருட்கள் இருக்குது. இப்போ இதை நம்ம கட்டுறதை பார்த்துக்கோங்க. நாட் இப்படி தான் போடணும். போட்டுட்டு எல்லாமே இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இது எல்லாமே உண்மையிலே ஒரு வந்து ஆர்ட் அப்படின்னு தான் சொல்ல முடியும். எல்லாராலையும் இதை செய்ய முடியாது. ஸோ நம்ம எல்லாம் கற்றுக்கிடணும். இந்த ஜென்ரேஷனில் இருக்கிற நமக்கு நிறைய விஷயங்கள் வந்து பாரம்பரியமானது வந்து மறந்து போயிடுச்சு. இந்த பனை ஓலை கொழுக்கட்டை வந்து உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், எல்லாமே நம்ம வந்து ஃபில் பண்ணி கட்டி வச்சிட்டோம். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொழுக்கட்டையை நம்ம வந்து பனங்கிழங்கு அவிப்போம்ல, அதை அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் அவிக்க போகிறோம். இப்போவும் ஒரு குக்கரில் நம்ம வந்து வாட்ரு ஊற்றிட்டு, அப்புறம் நம்ம பனை ஓலைகள் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டது, அப்புறம் தேவையில்லாததெல்லாம் இருக்குல்ல அது எல்லாமே உள்ளே போட்டுட்டு அந்த ஓலை எல்லாமே அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம கொழுக்கட்டையை வந்து வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம வந்து குக்கரில் ரெண்டு விசில் இல்லாட்டி ஒரு மூணு விசில் வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கொழுக்கட்டை. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும்.
இந்த பாருங்கள் இப்படி தான் பிரித்து எடுக்கணும். இப்போ ரெடி ஆகிட்டு பிரித்து எடுத்தாச்சு, சாப்பிட்டும் பார்த்தாச்சு. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ஓலை கொழுக்கட்டை செய்து உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் சத்தான கொழுக்கட்டையோட சந்தோஷத்தையும் அள்ளி கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.